எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, விற்பனை பதிவு இல்லாமல் அதாவது மாடு கன்று ஈனக்கூடிய டயத்தில் எந்த மாதிரியெல்லாம் பராமரிப்பு முறையெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோலையும், அதுக்கப்புறம் தலையீத்து மாடுகள் கறவைக்க நிற்கலைன்னா அதை எப்படி வந்து கறவைக்கு பழக்கப்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்கிறதையும் தாண்டி முக்கியமான நபர் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறாங்க. அதாவது நம்ம சேனலில் ரெகுலராக மாடு சேல்ஸ் போடக்கூடிய நண்பர் செல்வ பிரபாகரன் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ அவர் வந்து அவரோட பண்ணையில் வந்து லைவாக எடுத்த வீடியோவை அதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஒரு பராமரிப்பு முறையாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதையும் தாண்டி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி விற்பனை பதிவு இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெண்டு விதமான பதிவை பற்றி பார்க்க போகிறோங்க. கண் ஈனும் போது என்ன நல்லா பண்ணணும், என்ன நல்லா பண்ணக்கூடாது அப்படிங்கிற பதிவை பற்றி பார்க்க போகிறோங்க. அப்புறம் தலையீத்து மாடுகள் கறவைக்கு பழக்கப்படுத்துவது எப்படி, கறவைக்கு எப்படி அதை பழக்கப்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற பதிவு, இரண்டு விதமான பதிவுகள் பற்றி பார்க்க போகிறோங்க. முதலாவது பாட்டுக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இரண்டாவது ஈத்து மாடுங்க. மாடு ஈத்து எடுத்துட்டுருக்குதுங்க. இந்த மாதிரி ஈத்து இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்ல சமமான தரையில் போட்டுருவாங்க, நல்ல மண் இருக்க பகுதியில் போட்டுருவாங்க. அந்த இடத்துல கல்லுகள் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி சமமான தரையில் வந்து போட்டுறணுங்க. அந்த இடம் வந்து ரொம்ப சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணுங்க. அப்போ வந்து இந்த மாடு வந்து நம்ம கண் ஈனும் போது புஷ் பண்ணும்போது காம்புலேயோ மடியிலையோ வந்து கல் பட்டுச்சுன்னா வந்து அது புண்ணாயிருங்க. புண்ணாயி காம்பில் தான் புண்ணாயிருச்சுன்னா ஒரு மாடு வந்து கறவைக்கு சுத்தமாகவே நிற்காதுங்க. புண்ணாகிற வரைக்கும் ஒரு மாடு கறவைக்கு உதைக்குங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா மண்ணில் கட்டிடணுங்க. சிமெண்ட் கடித்தரையிலையோ மேட்லேயோ கட்டவே கூடாதுங்க. அதனால் நல்ல சமமான தரையில் வந்து நம்ம மாட்டை வந்து கட்டிடணுங்க. இப்போ மாடு வந்து இந்த மாடு வந்து ஈத்து எடுத்துருக்குதுங்க. கண்ணோட கால்கள் வந்து வெளியே வந்துருச்சுங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக விட்டுறணுங்க. நிறைய ஆட்கள் சுற்றி இருக்கக்கூடாதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுங்க, பதட்டமாக இருக்குங்க. ஆட்கள் பக்கத்தில் பார்க்கவே கூடாதுங்க பெரும்பாலும். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்துக்காக ஈனுதுங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊசி போடும்போது பார்த்திங்கன்னா, டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் செனை ஊசி போடும்போது ஹெச்எப் ஊசி மட்டும் போடக்கூடாது. அதாவது ஜெர்சி மாட்டுக்கு ஜெர்சி ஊசி போடணுங்க. ஹெச்எப் ஊசி போட்டால் ஹெச்எப் கண் வந்து பெருசாக போடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. மாடு வந்து தாங்காதுங்க. எப்பவுமே அந்த ஊசியோட ஸ்டாலில் வந்து அதுலேயும் ஹெச்எப் ஜெர்சின்னு எழுதியிருக்குங்க. நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத ஜெர்சினா ஜெர்சிங்கிறத வந்து நம்ம பார்த்து ஜெர்சி மாட்டுக்கு ஜெர்சி ஊசி தான் போடணுங்க. அதை மெயினாக வந்து பார்த்துக்கணுங்க. ஹெச்எப் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு ஹெச்எப் ஊசி போட்டுச்சுன்னா மாடு வந்து தாங்காதுங்க. கண் பெருசாக ஊறி போட்டுச்சுன்னா ஈன்றக்கு ரொம்ப சிரமப்படுங்க. மாடு நிறைய பிரச்சனைகள் வருங்க. அதை மெயினாக வந்து நம்ம செனை யூசி போடும்போது கண்டிப்பாக அதை நம்ம வந்து வாட்ச் பண்ணணுங்க. இந்த மாதிரி வந்து இப்போ ஒவ்வொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா கண் வரக்கு முன்னாடி தண்ணி கூட உடஞ்சிருங்க. ஒவ்வொன்று கண் போட்டு ரெண்டாவது தண்ணி கூட வருங்க. அது வந்து பிரச்சனை இல்லைங்க. அது எப்படி வேணால் வந்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சமமான தரையில் மாட்டை கட்டிடணுங்க. கட்டிட்டு இந்த மாதிரி கண் லைட்டாக கால் தெரிஞ்சு மூக்கு அந்த மூக்கு நுணை வந்து வெளியே தெரியும் போது பார்த்து பார்த்தீங்கன்னா லைட் அந்த குழாவையில் எடுத்து விட்டு போட்டுங்க. அதை புஷ் பண்ணும்போதே வந்து நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்க. ஆள் இல்லாதப்போ ஈன்றது வேறைங்க. நான் இருக்கும்போது கொஞ்சம் அது ஈன்ற சிரமப்பெல்லாம் இருக்கிறக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ அது புஷ் மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புஷ் பண்ண பாருங்கள். புஷ் பண்ணுற டைமில் தான் வந்து நம்ம இழுக்கணுங்க. மற்ற டைமில் இழுத்தினா மாடுக்கு வந்து ரொம்ப பெயின் ஆகுங்க. அந்த டைமில் வந்து நம்ம இழுக்கக்கூடாதுங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், மாடு புஷ் பண்ண டைமில் அவர் இழுப்பார் பாருங்கள். அந்த டைமில் இழுத்தா தான் மாடு வந்து கண் ஈஸியாக வெளியே வருங்க. மற்ற டைமில் இழுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா மாடு ரொம்ப சிரமப்பட்டு போங்க. நல்லா புஷ் பண்ணும்போது இழுத்து விட்டுங்க. கண் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளுக்கு நம்ம வந்து கூழ் அம்பளிக்கெல்லாம் காய்ச்சி வைக்கணுங்க. நீட்டாக இந்த மாதிரி கோலையெல்லாம் எடுத்து விட்ருணுங்க நீட்டாக. அவ்வளோதாங்க. எடுத்து விட்டுட்டு கண் மறக்காமல் மாட்டுக்கு முன்னாடி தூக்கி போட்டுருணுங்க. இல்லைன்னா கண் ஒவ்வொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடு ஒரு விதமாக இருக்குங்க. கண்ணை பார்க்காம விட்டுருச்சுன்னா அப்போ கண்ணை சம்மதிக்காதுங்க. ஒவ்வொரு மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மறக்காமல் கண் போட்டேன்னா வாயிலுக்கிற அந்த
கோலை எல்லாமே எடுத்து விட்டுருவோங்க. கண்ணு இயல்பாக மாடு வந்து எந்திரிச்சு நக்க ஆரம்பிச்சிருங்க. நல்ல மாடு கால்சியம் பிரச்சனை இல்லைனா டக்குன்னு எந்திரிச்சுக்குங்க. இந்த மாதிரி வந்து கிடாரி கண்ணு போட்டு இப்போ கண்ணு நக்க ஆரம்பிக்குதுங்க. அவ்வளோதாங்க. அதாவது கண்ணு போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணுங்கன்னா, அந்த நஞ்சு உழுவுறக்குண்டான கால்நடை மருந்து மருத்துக்கு கால்நடை மெடிசனில் வந்து கிடைக்குங்க, மெடிக்கலில் கிடைக்குங்க. அந்த நஞ்சு உழுவுறக்குண்டான மருந்து இருக்குங்க, அதை வாங்கி மறக்காமல் வந்து ஊதி விட்டுறணுங்க. அது ஒரு கால்சியம் ஜெல்லுங்க. அது மாடு எனி கண்டிஷன் இருந்தாலும் ஊற்றி விட்டுறணுங்க. அதாவது நஞ்சு கொடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த முடி முடியே இருக்குங்க. அந்த நஞ்சு உழுகிற மருந்து ஊற்றி விட்டோம்னா என்னாங்கன்னா அந்த முடி இலைய முடியோட இதில் இலையிருங்க. நஞ்சு போகிறக்கு அது கொஞ்சம் சௌகரியமாக ஈஸியாக இருக்குங்க. மறக்காமல் அதை நாக்கு இழுத்து பிடிச்சி மறக்க நஞ்சு உழுகிற மருந்தில் ஊற்றி விட்டுறணுங்க. இது இது வந்து கண்டிப்பாக வந்து கண் போட்ட மாடுகளுக்கு வந்து நம்ம கம்பல்சரி இது வந்து நம்ம பராமரிக்கணுங்க. மறக்காமல் இந்த கால்சியம் ஜெல்லும் ஊற்றி விட்டுறணுங்க. அடுத்ததாக வந்து என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா, தலையீத்து மாடு கறவைக்கு பழக்குவது எப்படிங்க? மாட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா இது தலையீத்து மாடுங்க. இது வந்து கறவைக்கே நிற்க மாட்டேதுங்க. இப்போ வந்து நம்ம கறந்துட்டுக்கிறாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மூக்கணத்து ஒரு ஆள் பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் அது மடி கணுகணுப்புக்கிறதுக்கு மாடுகள் வந்து இந்த மாதிரி ஆடுங்க. இந்த மாதிரி மூக்கணத்தை வந்து ஒரு ஆள் பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி மெதுவாக தலை உக்காமல் நல்ல விளக்கெண்ணையும் போட்டுங்க. பட்டும் படாமல் மெதுவாக உருகணுங்க. உருகினாத்தான் வந்து உரு ஒரு சீம்பால் டைட்டாக்கிறதுக்கு மாடுகள் வந்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூச்சம் இருக்குங்க. நம்ம பயந்துக்கூடாதுங்க. கண்ணு போட்டால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணு மேலே மாடுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குங்க. கண்ணு போட்டால் ஃபோர்ஸாக இருக்குங்க. அது கொஞ்சம் மடி கணுகணுப்புக்கு உதைக்கத்தான் செய்யுங்க. ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம கரெக்டாக பக்குவம் பண்ணணுங்க. கண் நல்லா இடிச்சு விட்டணுங்க. மாடு வந்து கண் நல்லா இடிச்சு விட்டுனாத்தான் அந்த கூச்சம் போங்க, மடி கூச்சம் போங்க. ரெண்டு மூணு நாளைக்கு கம்பல்சரி வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. மாடு கறக்க முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அந்த மாடு கடைசி வரை கறவைக்கு நிற்காதுங்க, ஆட்டம் கட்ட ஆரம்பிச்சுருங்க. கண் நல்லா இடிச்சு விட்டு விடணுங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு கறவைக்கு நிற்கலினாலும் இந்த மாதிரி செவுத்து ஓரமாக போட்டுருவணுங்க. செவுத்து ஓரத்தில் போட்டு அந்த மாட்டை வந்து நம்ம கறக்க ஆரம்பிச்சிடணுங்க. சுற்றி வரக்கு அந்த மாடு கறக்கும் போது சுற்றி வரக்கு வழி இருக்கக்கூடாதுங்க. சுற்றி சுற்றி வந்துச்சுன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு நிற்காதுங்க. அதுக்கு செவுத்து ஓரமாக போட்டு நான் ஆப்போசிட்டில் உட்காந்து கறந்தோம்னா மாடு வந்து இயல்பாக நிற்கிங்க. இந்த மாதிரி கண் வந்து ஃபுல்லாக வந்து ஊட்ட வைக்கணுங்க. கண் நல்லா இடித்து ஊட்டினாத்தான் மடி மடியில் இருக்கிற கூச்சம் போங்க. இன்னும் அனுபவப்பட்ட மாடு ஈத்து மாடுகள் இருந்தால் பிரச்சனை இருக்காதுங்க. தலையீது கடைகளுக்கு வந்து அந்த மடி கூச்சங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் கூட ஆகலாங்க, அது ரெடியாக இருக்குது. அதுக்காக நான் பயப்படாமல் வந்து இதை வந்து பண்ணணுங்க. எப்போ கண்ணு போட்ட மாடுகளில் மரவாக கட்டிங்க. பதம் பயமில்லாம் பதட்டம் இல்லாமல் மரவாக கட்டிடணுங்க. அதாவது நீங்கள் கடித்தலையில் சாலை இருந்துச்சுன்னா மரவில் கட்டிட்டு செவுத்தோரமாக கட்டிட்டு கறக்க ஆரம்பிக்கணுங்க. இந்த மாதிரி கண் வந்து ஃபுல்லாக ஊட்ட வைக்கணுங்க. ஃபுல்லாக சீம்பால் ஃபுல்லாக இடிச்சு விட்டுனாத்தான் வந்து பார்த்திங்கன்னா இதாகுங்க. இந்த மாதிரி செவுத்து ஓரமாக போட்டுறணுங்க. போட்டுட்டோம்னிங்கன்னா உங்களுக்கு மாடு சுற்றி வரக்கு வலிக்காதுங்க. பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நிற்கிங்க. இந்த ஓப்பன் பிளேஸில் கட்டிங்கன்னா மாடு பயப்படுங்க. மடி கூச்சப்படுங்க. மடி கூச்சமிக்கிறதுக்கு மாடு ரொம்ப பயப்படுங்க. இந்த மாதிரி செவுத்தோரமாக போட்டுருணுங்க. போட்டுட்டு மூக்கணத்து ஒரு ஆள் பிடிச்சிக்கணுங்க. அந்த மடி கணுகணும் சீம்பால் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குங்க. அந்த கணுகரும்புக்காக வந்து மாடு வந்து ஆட்டம் கட்டுறதுங்க. ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து நம்ம வந்து இது கண்டிப்பாக வந்து கறந்து விட்ருவானுங்க. கறக்காம விட்டிங்கன்னா மாடு கறவைக்கு நிற்காதுங்க, உதச்சி பழகிக்குங்க. அந்த மாடு வீணாக போயிடுங்க. இந்த மாதிரி கண்ணியும் இது பண்ணணுங்க. இந்த மாதிரி நான் அடுத்தது வந்து பால் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னு அடுத்த பதிவில் நான் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.